வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் 5 இடங்களில் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை பயிற்சி நடைபெற உள்ளது என்று கலெக்டர் அறிவிப்பு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மூலம் வெள்ள பாதிப்புகள் குறித்த மாநில அளவில் மாதிரி ஒத்திகை பயிற்சி வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அவற்றில் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் வட்ட அளவில் வராகநதி, தேனி வட்ட அளவில் வீரபாண்டி முல்லையாறு, போடி வட்ட அளவில் உப்புக்கோட்டை முல்லை பெரியாறு, ஆண்டிப்பட்டி வட்ட அளவில் குன்னூர் வைகையாறு உள்ளிட்ட 4 ஆற்றுப் பகுதிகளிலும், உத்தமாலயம் வட்டத்தில் லோயர் கேம்ப் குமுளி மலைச்சாலை உள்ளிட்ட மலைச்சரிவு பகுதியிலும் என மொத்தம் 5 இடங்களில் மாதிரி ஒத்திகை பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. இந்த 5 இடங்களிலும் வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உள்ளாட்சித்துறைகள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொது சுகாதாரத்துறை, தமிழ்நாடு மின்வாரியம் மற்றும் தொடர்பான இதர துறை அலுவலர்கள் அடங்கிய முன்னெச்சரிக்கை செய்யும் குழு, தேடுதல் மற்றும் மீட்புக் குழு, பாதுகாப்பாக வெளியேற்றும் குழு, நிவாரண மையம் மற்றும் பாதுகாப்பாக தங்க வைக்கும் குழு ஆகிய குழுக்கள் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர் நிலையில் மேற்பார்வை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களின் போது அரசு துறையால் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறித்தும், பேரிடரும் போது பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் மாதிரி ஒத்திகை பயிற்சிகள் நடைபெற உள்ளதால் தேனி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தங்கள் பகுதியில் நடைபெறும் மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை பார்வையிட்டு பேரிடர் காலங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார்.